கோவை பாலசுந்தரம் சாலையில் போக்குவரத்து காவலர்கள் வாகன பரிசோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த ஆட்டோ ஒன்றை வழிநிறுத்தி ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றை பரிசோதித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த ஆட்டோவை ஓட்டி வந்த நபர் குடிபோதையில் இருந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் போக்குவரத்து காவலருக்கும் ஆட்டோ ஓட்டுநருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர் காவலர்களை தரக்குறைவாக பேசிய போது ஆத்திரமளித்த போக்குவரத்து காவலர் ஒருவர் ஆட்டோ ஓட்டுநரை தாக்கியுள்ளார். அப்போது பதிலுக்கு அந்த ஆட்டோ ஓட்டுநரும் போக்குவரத்து காவலரை தாக்கியுள்ளார். இதனையடுத்து அங்கிருந்த மற்ற போக்குவரத்து காவலர்கள் ஆட்டோ ஓட்டுநரை அடித்து அந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தினர். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பு ஏற்படுத்தி வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.